வடகொரியாவில் புதிதாக குடல் தொற்று நோய் பரவத் தொடங்கியுள்ளதாக அந்த நாட்டு அரசு அறிவிப்பு. சுவிஸ் வங்கிகளிலுள்ள இந்தியர்களின் சேமிப்பு ஓராண்டில் 50% அதிகரிப்பு. மர்ம விமானத்தின் அத்துமீறிய நுழைவு காரணமாக 6 நேட்டோ நாடுகளில் பெரும் அதிர்வு. வட்டி வீதத்தை உயர்த்திய அமெரிக்க மத்திய வங்கி. ஐரோப்பிய நாடுகளுக்கு எரிவாயு விநியோகம் செய்யும் குழாயில் வெடி விபத்து. வடகொரியாவில் கொரோனா வைரஸ் பாதிப்பு அதிகரித்து வரும் நிலையில் தற்போது புதிதாக குடல் தொற்று நோயும் பரவத் தொடங்கியுள்ளதாக அந்த நாட்டு அரசு அறிவித்துள்ளது. ஹெஜு நகரில் உள்ள மக்கள் கடுமையான குடல் தொற்று நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாக வடகொரியா அரசு ஊடகம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் குடல் தொற்று நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவுவதற்காக ஹெஜுவுக்கு மருந்துகளை அனுப்ப அந்த நாட்டு தலைவர் கிம் யோங் உன் உத்தரவிட்டுள்ளார். அத்தோடு பாதிக்கப்பட்ட நபர்களை தனிமைப்படுத்தி தொற்று நோய் தொடர்பான பரிசோதனைகளை தீவிரப்படுத்துமாறும் அவர் வலியுறுத்தியுள்ளார். சுவிஸ் வங்கிகளில் உள்ள இந்தியர்களின் சேமிப்பு பணம் ஓராண்டில் 50% அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுவிஸ் வங்கிகளில் உள்ள இந்தியர்களின் சேமிப்புகள் தொடர்பான விவரங்களை சுவிட்சர்லாந்து அரசு ஆண்டுதோறும் வழங்குகின்ற நிலையில் கடந்த ஆண்டு நிலவரம் தொடர்பான தகவல்கள் தற்போது வெளியிடப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது. அதன்படி கடந்த ஆண்டு மொத்தமாக 30,500 கோடி இந்திய ரூபாவுக்கும் அதிக பணத்தை சுவிஸ் வங்கிகளில் இந்தியர்கள் சேமித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2020 இந்த தொகை 20,700 கோடி இந்திய ரூபாய் காணப்படுகின்ற நிலையில் கடந்த ஆண்டு சுமார் 10,000 கோடி ரூபாய் இந்திய ரூபாவினால் அது அதிகரித்துள்ளது. இது கடந்த 14 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு அதிகமாகும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. 6 நேட்டோ நாடுகளில் அத்துமீறி நுழைந்த மர்ம விமானத்தால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. மர்ம விமானம் ஒன்று நேட்டோ நாடுகளான ஹங்கேரி, ரொமேனியா, போலந்து, இஸ்லோவாக்கியா மற்றும் செர்பியா வான்வெளியில் அத்துமீறியதை அடுத்து பல்கேரியாவில் தரையிறங்கிய சம்பவம் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இருவர் மட்டும் பயணப்படும் குறித்த விமானத்தை ஹங்கேரிய மற்றும் ரோமானிய விமானப்படைகள் முதலில் அடையாளம் கண்டதாக தெரிய வந்துள்ளது. ஊடகங்களில் வெளியான தகவலின் அடிப்படையில் மர்ம விமானம் லிதுவேனியாவில் இருந்து புறப்பட்டு பல்கேரியாவின் டார்கோஷிட்டே என்ற இடத்தில் கைவிடப்பட்ட விமான நிலையத்தில் தரையிறங்கியதாக நம்பப்படுகிறது. இதனிடையே குறித்த மர்ம விமானத்தை நேட்டோ நாடுகளான ஹங்கேரி, ரொமேனியா விமானப்படை விமானங்கள் சுற்றி வளைக்க முயன்றதாகவும், ஆனால் அந்த மர்ம விமானத்துடன் தகவல் தொடர்பை ஏற்படுத்த முடியாமல் போனதாக கூறப்படுகிறது. மேலும் ஹங்கேரியில் உள்ள சிறிய விமான நிலையத்தில் தரையிறங்கி எரிபொருள் நிரப்பிய பின்னர் மீண்டும் பயணப்பட்டுள்ளது. அது மட்டுமன்றி காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று சேரும் முன்னர் அவர்கள் விமானத்துடன் தப்பியதாக தெரிய வந்துள்ளது. அந்த மர்ம விமானம் தரையிறங்கிய விமான நிலையமானது சமீப ஆண்டுகளாக பயன்பாட்டில் இல்லை எனவும், தற்போது விவசாய தேவைகளுக்காக பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும் தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் பல்கேரிய பாதுகாப்பு அமைச்சக அதிகாரி தெரிவிக்கையில், ஜூன் 8 மாலை தங்களது நாட்டின் வான்வெளியில் குறித்த மர்ம விமானம் நுழைந்ததாக கூறியுள்ளார். ஆனால் பொதுமக்களுக்கும் ராணுவ முகாம்களுக்கும் எந்த அச்சுறுத்தலும் இல்லை என பல்கேரிய அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்க மத்திய வங்கி ஏறக்குறைய 30 ஆண்டுகளின் பின்னர் மிகப்பெரிய வட்டி வீத உயர்வை அறிவித்துள்ளது. அதிகரித்து வரும் நுகர்வோர் விலைகளை கட்டுப்படுத்துவதற்கான போராட்டத்தின் ஒரு பகுதியாக அமெரிக்க மத்திய வங்கி இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது. அந்த வகையில் தற்போது 1.5% காணப்படும் வட்டி வீதத்தை 1.75% அமெரிக்க மத்திய வங்கி உயர்த்தியுள்ளது. கடந்த மார்ச் மாதத்தின் பின்னர் 3வது தடவையாக இந்த வட்டி வீதங்கள் உயர்த்தப்பட்டுள்ளது. பணவீக்கமானது எதிர்பாராத வகையில் மிகவும் உயர்ந்த மட்டத்தை எட்டியதை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ரஷ்யாவில் இருந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு எரிவாயு விநியோகம் செய்யும் குழாயில் ஏற்பட்ட வெடி விபத்தில் விண்ணை முட்டும் அளவுக்கு தீ வெளியேறியது. யுரேன் ஹொய்ஸ் ஹோயோ பகுதியில் உள்ள எரிவாயு குழாயில் வெடி விபத்து ஏற்பட்டதாக கேஸ்ப்ரோம் நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதன்போது தீ கட்டுக்குள் கொண்டுவரப்பட்ட நிலையில் திட்டமிட்டு தாக்குதல் நடத்தப்பட்டதா என அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர் என தகவல் வெளியாகியுள்ளது.